நெஞ்சமறுப்பதில்லை சீரியலோட இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. சரண்யா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து நின்று சண்டைப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் சரண்யாவை நினைச்சிட்டு இருக்கும்போது, சரண்யா தைரியமா அவர் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன், உங்களுக்கு என்ன தெரியும் நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி, நீங்க ஈஸியா நான் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லினு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் திரும்ப வருவாரு அப்படின்னு சரண்யா ரொம்ப தைரியத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் சொல்றாரு, அண்ணி எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு, அண்ணி கண்டிப்பா வந்து அண்ணன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வருவாரு, உங்களோட பேச்சுல எனக்கு தெரியுது, கண்டிப்பா வந்து எங்கேயோ இந்த அண்ணியை கூட்டிட்டு வந்த நீங்க அண்ணனையும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாலவும் சொல்றாரு, உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட கூட்டின்னு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தமா, ஆனா நீ இவ்வளவு தைரியமா இந்த வீட்டை விட்டு கொடுக்காமலும் உன் ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்காமலும் பேசும்போது நீ இங்க இருக்கிறதுதான் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ரூம் பார்த்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜெயம்மா மட்டும் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு பக்கம் சரண்யா வந்து சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு படுக்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்து பிரியா வராங்க. பிரியா வந்த உடனே வந்து சாப்பாடு சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இந்த மாதிரி எப்போ ஜெயம்மா பேசுகிறாங்களோ அப்போ தான் சாப்பிடுவோம், அவங்க ரொம்ப நாளெல்லாம் என் கூட பேசாமல் இருக்க மாட்டாங்க, அதனால இந்த நாலஞ்சு நாளில் நான் சாப்பிடலன்னா என்ன செத்தா போயிட போகிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் வந்து சித்திக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆகிடும், உனக்கு தெரியாதுல்ல நீ சாப்பிடலன்னு அவங்களும் இன்னும் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. ஒழுங்க அவங்களுக்காகவாது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது இந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு சரண்யா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன்னோட இந்த பிடிவாதம் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், இத்தனை நாள் உன் மேலே எங்களுக்கும் தான் கோபம் இருக்குது, இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நாங்கள் தானே புறா மாதிரி மாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு பிரியா சொல்லின்னு இருக்காங்க. உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு உன் பசியை போக்குனதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வந்து எத்தனையோ நாள் வந்து யாராவது குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா ஊட்டி விடும்போது எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலையேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டியிருந்திருக்கேன், இப்போ நான் உன்னை என் குழந்தையா தான் பார்த்து உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரண்யா வந்துட்டு கவலையிலேயே இந்த மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது மட்டும் வரவே கூடாது, அவர் பார்க்காம என்னால் இருக்க முடியல, அவர் இல்லாத இந்த ரூம்ல என்னால் வாழவே முடியலன்னாலாம் சொல்லின்னு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு பிரியா காஃபி எடுத்துட்டு போயிட்டு பவித்ராவை மேலே கொடுத்துட்டு வர சொல்கிறாங்க சரண்யாவுக்கு. இறங்கி வந்தால் இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தால் ஸ்ட்ரெயினாக இருக்கும், நீ போய் கொடுத்துட்டு வரும்போது பவித்ரா வேணே வந்து ரொம்பவே இது பண்ணிக்கிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அகிலா இருந்துட்டு அவள் பண்ண வேலைக்கு அவளுக்கு பெட் காஃபி வேறு ஒரு கேடா அதெல்லாம் கொடுக்க அதை எடுத்துன்னு வந்து மாமனாருக்கு கொடுன்னு பவித்ரா கிட்ட மிரட்டுறாங்க. உடனே பிரியா நான் இது சரண்யாக்காக போட்ட காஃபி, நீ தான் அவளுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட சொல்லும்போது பவித்ரா திரும்ப எடுத்துன்னு மேலே போகிறாங்க. ஒரு அடி எடுத்து வச்சுன்னா உன் காலை உடச்சிருமா அப்படின்னு அகிலா சொன்ன உடனே திரும்ப அவங்க மாமனாருக்கே கொடுக்கறதுக்கு வரும்போது பிரியா அந்த காஃபியை வாங்கி எடுத்துட்டு போறாங்க. குடு யார் காலை உடைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு போது எடுத்துட்டு போகும்போது அகிலா ரொம்ப கோவப்பட்டு, பிரியா இப்போ நீ மட்டும் அந்த காஃபி இங்க கொடுக்கலன்னா வந்து கண்டிப்பா நான் அந்த காஃபி எடுத்து உன் மூஞ்சிலே ஊத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் வா வந்து ஊத்து பார்க்கலாம், எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் உன் மேல ஊத்துறதுக்குன்னு ரெண்டு பேரும் மல்லு கட்டி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வரும்போது கரெக்டா அர்ஜுன் வந்து கோவப்படுறாரு, இதே விஷயத்த சத்யாக்கு செஞ்சிருந்தா நீங்க தடுத்துருப்பீங்களா, இல்ல இல்ல ஏன் அண்ணியை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இருக்க சரி நம்ம போயிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லலாம்வான்னு சொல்லிட்டு அர்ஜுனும் பிரியாவும் மேலே போகிறாங்க. ஆனால் சரண்யா அங்கே இல்லை, அவங்க வந்து நேராக கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போய் விக்ரம் பேரில் அர்ச்சதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பூசாரி இருந்துட்டு இவர் ரெண்டு நாளைக்கு முன்னே நான் இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரண்யா ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இதோட என்னோடய எபிசோட் முடியுது. இப்படி சீக்கிரம் விக்ரமை கண்டுபிடிச்சாதான் இந்த சீரியல் ரொம்பவே நல்லா போகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா